குமுதவேணி சுப்பையன். நான் வந்து இங்கே பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் ஒரு 25 வருஷமாக வேலை செய்கிறேன். நான் படித்ததெல்லாம் கோயம்புத்தூரில் தான், வேலை பார்த்ததும் வாழ்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் தான். கோவை கொங்குங்கிற இந்த பாஷை வந்து ரொம்ப பிரபலமானது. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் கோயம்புத்தூர்காரரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்கள் பாஷையில் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். அதுக்கு என்னென்னா, நாங்கள் எது யாரையுமே சின்னவங்களை கூட மரியாதை இல்லாமல் பேசவே மாட்டோம். என்னங்க, வாங்க போங்க சாப்பிடுங்க அப்படின்னு பேசுகிற ஒரு நல்ல ஊர் இது. யாருக்குமே மரியாதை கொடுக்கணும்னு. இங்கே வந்து நிறைய ஆறுகள் நதிகள் இதெல்லாம் நீர்வளம் நிறைந்த ஒரு பூமி இது. நிறைய அந்த காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் எல்லாம் இங்கே ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போ அதில் வந்து நிறைய ஆறுகளெல்லாம் மறைஞ்சிருச்சு. அதில் ஒரு ஆறு தான் கௌசிகான். அதை பற்றி என் பையன் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கிற மிஸ்டர் ரவி அப்படின்னு பேராசிரியர், பிஎஸ்சி ஆர்ட்ஸில் பூசாக்கு கலைக்கல்லூரியில் வந்து செய்கிறார். அவரை போய் சந்தித்தப்போ தான் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு நதி இருந்திருக்கு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஓடி இருக்கு, அது இப்போ மறைஞ்சிருச்சு, ஈவன் அரசாங்க ஏடுகளில் கூட அது மறைஞ்சிருச்சு, அதை பற்றி நான் ஒன்றுமே அந்த இதுவே இல்லை அப்படிங்கும்போது, அதுக்காக அந்த நதியை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக இப்போ நொய்யலுங்கிற ஒரு ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கிற மாதிரி கௌசிங்கிற ஒரு ஆறு அழிஞ்சே போயிடுச்சு. அதை மறுபடியும் ஓட வைக்கிறதுக்காக நிறைய மக்கள் இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி நான் வந்து அதில் போய் என்ன செய்ய முடியும்னு யோசித்து அந்த கௌசிகாங்கிற நதி பேரில் வந்து இந்த வரலாற்று நாவலை எழுதியிருக்கேன். கௌசிகாங்கிற இந்த வரலாற்று நாவலோட கதைக்களம்னு பார்த்திங்கன்னா கொங்கு மண்ணான என்னோடய கோவை மாவட்டத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த வரலாற்று நாவல் எழுதுறதுக்கு காரணமான இந்த நதி கௌசிகாங்கிற இந்த நதி வந்து ஒரு காலத்தில் எப்போ ஆரம்பித்து எப்போ ஓடிச்சுன்னெலாம் இங்கே ஒன்றும் வரலாற்று சான்றுகளே இல்லை. கோவன்கிற ஒரு இருளன் வந்து கோவையை ஆண்டதுனால தான் இது கோவன் புதூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த பேர். இந்த கோவன் புதூருங்கிறது காலப்போக்கில் மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. இப்போவும் கோவன் புதூர், கோவை புதூர் அப்படின்னு நிறைய ஊர்கள் இங்கே கோயம்புத்தூர் சுற்றி இருக்குது. இந்த நதி ஓடின இடம் பார்த்திங்கன்னா குருடிமலையிலேருந்து ஆரம்பித்து வஞ்சிப்பாளையம், திருப்பூர் வஞ்சிப்பாளையம் வரைக்கும் போய் நம்ம நொய்யலாத்தோடு கலக்குது. நொய்யல் ஆறும் கூட என்னோடய கதையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வந்து நொய்யல், ஏன்னா அது நொய்யல்ங்கிற கிராமத்தில் போய் கலக்கிறதுனால அதை நொய்யலாறுன்னு இப்போ அதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க. பட் இதனோட சங்ககால பெயர் பார்த்திங்கன்னா இது பேர் காஞ்சியாறு, காஞ்சிக்கா நதின்னு அதை சொல்லுவாங்க. அந்த காஞ்சிக்கா நதியிலையும் இந்த வரலாறு தொடங்கியிருக்குது. இந்த காஞ்சிக்கா நதியில் வந்து ஒரு வரலாறு இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த அந்த காஞ்சிக்கா நதியையும் நான் பிரபலப்படுத்தணுங்கிற நோக்கத்துலேயும் இந்த கதையில் வந்து நான் சேர்த்திருக்கேன். கொங்கு மன்னன் கோவன் வந்து அந்த காஞ்சி நதிக்கரையில் அவனுடைய அரண்மனை மாடம் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த நதியை இப்போ குளத்தேரின்னு இப்போ சொல்லுவாங்க. அந்த குளத்தேரிங்கிறது அந்த காஞ்சிக்கா நதியிலேருந்து நிறைய மலை, மிகுந்த மலை வரும்போது சேகரமாகிற ஒரு ஏரி, அது லக்ஷ்மி நரசிம்மர் ஏரி. குளத்தேரின்னு இப்போ சொன்னாலும் கூட அதனுடைய பழைய பெயர் அதுதான். அந்த ஏரி, அந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் அவரோட அரண்மனை அதெல்லாம் இருந்தது அப்படின்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீலமலை, இது வரைக்கும் கொங்கு தேசத்தை பற்றி வரலாற்று கதைகள் வந்து அநேகமாக வந்ததே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்னோடய மண்ணையும் இந்த மண்ணை வளப்படுத்திய ஆறுகளையும் பற்றி என்னோடய வருங்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு பிடித்த என்னோடய மானசீகமான குரு எழுத்தாளர் வந்து சாண்டில்யன். சாண்டில்யன் ஐயாவை வந்து அவரளவுக்கெல்லாம் யாருமே வரலாற்று கதைகள் எழுத முடியாது. சொல்லப்போனால் இன்னும் எளிமையாக எழுதியிருக்கிறதுன்னு பார்த்தா கல்கி ஐயாவங்க, பொன்னியின் செல்வன், ராஜராஜ சோழன் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே பொன்னியின் செல்வன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ராஜராஜ சோழன் வந்து பார்க்கும்போது எனக்கு சிவாஜி தான் பொன்னியின் செல்வன் எனக்கு தோணலை. அந்த அதில் எழுதியிருக்க அந்த வரைஞ்சிருக்கிற ஓவியங்களில் இருக்கிற அந்த கேரக்டர் தான் என் கண்ணு முன்னாடி வந்தாங்க. சிவாஜி வந்து அவ்வளோ நல்லா நடித்தாலும் கூட அந்த பொன்னியின் செல்வனில் வந்து கல்கி எழுதியிருக்கிற அந்த அந்த கதை அம்சமும்
அதுக்கு வரைஞ்சிருந்த அந்த ஓவியம் தான் எனக்கு ஞாபகம் வந்ததே ஒழுங்கு பெருசாக என்னை வந்து பாதிக்கலை. ராஜராஜ சின்ன சின்ன காட்சிகள் வந்து நம்ம நடிகர் திலகம் நல்லா நடிச்சிருக்கிறாருனாலும் கூட அந்த கதை வந்து அவ்வளவு நல்ல விஷயமா, அந்த பொன்னி விழா நதியை பற்றியும் நம்ம வரலாறு பற்றியும் அது அவர் எழுதியிருக்கிற அளவுக்கு வந்து சாண்டிலேன்னு எழுதியிருக்காரு. பட் இவரோட நடையை படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து கதை வந்து ரொம்ப ஒரு சாதாரண தமிழ் தெரிஞ்சவங்க கூட படிக்கலாம். அந்த மாதிரி ஜனரஞ்சகமாக எழுதுகிற ஒரு நல்ல எழுத்தாளர் அவரும். அதனால் அந்த மாதிரி வரலாற்று கதைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே படித்து படித்து எனக்கு ரொம்ப ஆர்வமானதுனால இந்த என்னோடய கௌசிகாங்கிற நதியை பற்றி வந்து உங்களுக்கு வந்து கௌசிகாங்கிற ஒரு நதி இருந்துச்சு, இதனோட கரையெல்லாம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இது மாதிரி எழுதினோம்னா, ஒரு வரலாற்று நூல் எழுதினோம்னா அது அவ்வளவு மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் இது கூட கொஞ்சம் கற்பனை கதாபாத்திரங்கள் சேர்த்துனா இந்த நதியும் பிரபலமாயிடும், இந்த கொங்கு மண்ணும் பிரபலமாயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். அதில் தோணுன கேரக்டரில் வந்து முக்கியமானவர் வந்து இந்த கோயம்புத்தூரை ஆண்ட கோவன்கிறவர். அந்த கோவன்கிறவரை பற்றின வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன கல்வெட்டு கூட இல்லை எங்கேயுமே. ஸோ இந்த கொங்கு மண்ணை வந்து நிறைய குறுநில மன்னர்கள் ஆண்டிருக்கலாம், நிறைய குறுநில மன்னர்களை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்னு இந்த மூவேந்தர்களை பற்றி மட்டும்தான். நிறைய குறுநில மன்னர்கள், இப்போ வேள்பாரின்னு ஒரு நாவல் வந்திருக்குது, அந்த நாவலை பார்த்த உடனே எனக்கு உள்ளூர தோணுச்சு. காரி ஆய் ஓரின்னு நிறைய கடையேழு வள்ளல்கள்லாம் இருக்காங்க, அந்த வள்ளல்களோட சரிதமெல்லாம் அகநானூறு புறநானூறு அது மாதிரி நூல்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அது எவ்வளோ பேர் அதைய அகநானூறு புறநானூறு படித்து அவரை தெரிஞ்சுக்க போகிறீங்க? அதுக்கு அவருக்குரிய கல்வெட்டுகள் எங்கேயுமே இல்லை. அது மாதிரி ஒருத்தரை பற்றி வேள்பாரி அப்படின்னு அவர் ஒருத்தர் கதை எழுதியிருக்காருன்னா அந்த பாரி ராஜாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுபோல தான் நானும் இந்த கௌசிகா நதியை பற்றியும் கொங்கு மன்னன் கோவனை பற்றியும் எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவன் வந்து வாழ்ந்தது எங்கே அப்படின்னு காமிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நொய்யலாத்து, நொய்யல்னு நீங்கள் இப்போ அழைக்கிற காஞ்சி நதி கரையில் தான் அவரோட அரண்மனையும் நாகரிகமும் இருந்ததாக சொல்லியிருக்கேன். அவரோட மகன் அப்படின்னு இளவரசன் தான் கொங்கு கோவன் குமரவேல் வந்து அந்த நொயலாற்றங்கரைன்னு சொல்லப்படுற அந்த காஞ்சி நதியில் தான் அந்த ராஜாவுக்கு பிறந்தவர். அந்த அவங்க அப்பா பேர் வந்து பொன்னன் வளவன். இது வந்து நீங்கள் எந்த நூற்றாண்டு கதையினு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா சங்க காலத்தில் வந்து அந்த பேர்களை வச்சே வந்து இது இந்த நூற்றாண்டு கதைன்னு பிரிச்சிடலாம். மூணாம் நூற்றாண்டு, நாலாம் நூற்றாண்டு அப்படின்லாம். என்னோட கொங்கு மன்னன் கோவனை நீங்கள் அப்படி கணிக்கிறதா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அவரோட பேர் நான் பொன்னன் வளவன் தான் வச்சுருக்கேன். அவரே ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். அந்த பொன்னன் வளவன்கிற பேரெல்லாம் அந்த கிள்ளி நலங்கிள்ளி அந்த மாதிரி பேர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாம் நூற்றாண்டு, நாலாம் நூற்றாண்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னோட கேரக்டரோட பேரும் அப்படி தான். அவர் பேர் வந்து கோவன்கிற, அவர் எப்போ ஆண்டார், எப்போ கொங்கு இந்த மண்ணை ஆண்டார் அப்படிங்கிற வரலாற்று சான்று எதுவுமே இல்லை. இந்த புக்கு வெளிவந்தால் இந்த புக்கோடு நீங்கள் பயணம் செய்யும்போது இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய இடங்களை வந்து நீங்கள் இந்த கதையில் சந்திப்பீங்க. கதை மாந்தர்களை விட இந்த இதில் இருக்கிற இடங்கள் உண்மையான இடங்கள். இதெல்லாம் வந்து அந்த இடமெல்லாம் இப்போவும் இருக்குது. பாலமலை அப்படின்னு அதில் வந்து ஒரு 1000 வருடங்கள் பழமையான கோயில் இருக்காங்க, ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது அங்கெல்லாம் அந்த கதையை அங்கே வந்து வருஷம் ஒரு தடவை சித்ரா பௌர்ணமிக்கு தான் தேரோட்டம் நடக்குது. இப்போ தான் அதை புனரமைப்பு பண்ணியிருக்காங்க, குடமுழுக்கு பண்ணி அந்த கோயிலெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மலை மேல் இருக்க அந்த கோயிலுக்கு போகிறது வந்து போகிற வழியே நீங்கள் யோசிக்கவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரைப்பாக அந்த போகிற வழி இருக்கும். அங்கே போய் ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணியிருக்காங்கன்னா என்ன காரணத்தினால மலை மேலே நிறைய கோயில்களை நம்ம மக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வானவழி மண்டலங்கள்லேருந்து வர கதிர்களை ரிசீவ் பண்ணுற ஒரு ரிசீவ் ஸ்டேஷன் மாதிரி தான் நம்ம கோயில்களோட அமைப்பு, அந்த கலசங்களோட அமைப்பையும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எல்லோரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. அந்த காலத்திலிருந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அது கடவுள் சடங்குகள் அப்படிங்கிற பேரில் வந்து
பண்ணிட்டதுனால நமக்கு சில பேருக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. சில பேர் வந்து அதில் ரொம்ப ஈடுபாட்டோட இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம இளைய சமுதாயத்தினர் வந்து நீங்கள் அதை கடவுளுங்கிற பேரில் ஆராதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு இயற்கை ஒரு மகாசக்தி, மனிதனை மீறிய சக்தி எதுவுமே உலகத்தில் இல்லை, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நமக்குள்ளே எல்லா சக்தியுமே இருக்குது. அது மாதிரியான ஒரு சக்தியில் உந்தப்பட்டு தான் நான் இந்த புத்தகத்தை கூட எழுதினேன். உண்மையாக எனக்கு வந்து அவர் பேராசிரியர் பூசாக்கு கலைக்கல்லூரியில் வேலை செய்கிற மிஸ்டர் ரவி பேசும்போது அவர் தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த இதையெல்லாம் பண்ணி சொல்லும்போது கௌசிகாங்கிற நதிக்காக நாங்கள் இந்த மாதிரி போராடிட்டுருக்குறோமா, அந்த நதி வந்து இந்த மாதிரி ஓடி, என்னை ரொம்ப கவர்ந்த விஷயமா இருந்தது. நான் கேள்விப்பட்ட அவர் நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. கோவில்பாளையம்ங்கிற இந்த ஒரு ஊரை தான் தலைநகரமாக வச்சு குங்குமன்னன் ஆண்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி, அப்போ என்னை அது ரொம்ப கவர்ந்துச்சு. அப்போ இந்த இந்த இடத்துல தலைநகரமெல்லாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஹிந்து பேப்பரில் தென்கொங்கு சதாசிவம்னு ஒரு அவர் எழுத்தாளர்னு, அவர் எனக்கு முகநூலில் அறிமுகமான ஒரு நண்பர் தான். அவர் வந்து கொங்கு மண்டலத்தை பற்றி நிறைய எழுதி நான் சேகரித்து பண்ணியிருக்கோமான்னு அவர் கூட ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருக்காரு. அவர் இப்போது சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, டனாய்க்கன் கோட்டைன்னு பவானி ஆற்றுக்கடியில் அந்த கோட்டை இருக்குது. அந்த கோட்டையும் இல்லை, அந்த மன்னன் கட்டின கோவிலும் இல்லை, ஆனால் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோட்டைக்குள்ளே இருந்த கோயிலுக்கு வந்து இத்தனை நிலங்களெல்லாம் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த கோயிலும் இல்லை, அந்த மன்னனும் இல்லை, அந்த கோட்டையும் இல்லை, டனாய்க்கன் கோட்டைன்னு. அது கூட என் கதையில் நான் சொல்லியிருக்கேன். அந்த நதிக்கடியில் பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த இதே நதிய டேமெல்லாம் அந்த இடத்துல கட்டும்போது, பவானி சாகர் டேம் கட்டும்போது அதெல்லாம் அந்த கோட்டையெல்லாம் அந்த தண்ணிக்கடியில் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி எவ்வளவோ இன்னும் வரலாற்று விஷயங்களை வந்து நிறைய இடத்துல மறைஞ்சிருச்சு. 1800 கோயம்புத்தூரில் ஒரு பூகம்பம் வந்திருக்கு. அந்த பூகம்பத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நிலத்துக்கடியில் போயிடுச்சு. அப்படி கூட இந்த கௌசிகா நதி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஓடிட்டு இருந்த நதிகளெல்லாம் இப்படி மறைஞ்சு போச்சு அப்படின்னா, இப்போ நீர்வளம்ங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப இன்றியமையாது இல்லையா. இப்போ சமீபத்தில் சென்னையில் வந்து பயங்கரமான மழை வந்துச்சு, வரலாறு காணாத மழை. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி ஒரு ஊழி மழை வந்துச்சு. அந்த மழையில் வந்து அந்த நீர் வழித்தடங்கள் ஓடின இடங்கள்லாம் அந்த மழை தண்ணி ஓடி அடையாறுலாம் அவ்வளோ வெள்ளம் வந்து எவ்வளவோ வீடுகளெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மழை வரும்போது ஒரு நிலத்தினோட அமைப்பு படி எந்த இடத்துலலாம் ஆறுகள் ஓடிட்டு இருந்ததோ அந்த இடத்துலலாம் நிச்சயமாக தண்ணி போகும், நதி போகும். அப்போ வந்து நம்ம ஜனங்கள் வந்து அங்கெல்லாம் வீடுகள் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, அந்த நதிகள் இருந்த அந்த நதிகள் அந்த நதி கரை ஓரத்தில் இருந்த நாகரிகம் இதெல்லாமே காணாமல் போயிடும் இல்லையா. அது மாதிரி காணாமல் போன ஒரு நாகரிகம் தான் கொங்கு சம மக்களின் நாகரிகம். அந்த நாகரிகத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இன்னும் நீலமலை பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன். நீலமலைன்னா இப்போ நீங்கள் ஊட்டின்னு சொல்கிற இது, அங்கே வந்து நிறையா ஆதி பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. இருளர்கள், தோடர்கள், நாகர்கள் அப்படின்னு நிறைய சமுதாயத்தினர் வாழ்ந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தோடர்கள்ங்கிற சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. தொட்டபெட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொட்ட அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம், பெட்டானா சிகரம், பெரிய மலை அப்படின்னு அர்த்தம். அதனோட பேர் வந்து பெரிய மலைன்னு தான் இருந்திருக்கு. அவங்க லாங்குவேஜில் அது தொட்டபெட்டான்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போவும் அதே பேரில் தான் இருக்குது, தொட்டபெட்டா சிகரம், ஆனைமலை. இதெல்லாம் தான் என்னோடய கதைக்களம். குன்னூர், ஊட்டி, அந்த அந்த மலைகளில் கூட அந்த மலையிலிருந்து வந்த ஒருத்தர் தான் இருளன்கிற இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கோவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மன்னன் வந்திருந்தா அப்போ அங்கேயும் நல்ல மன்னர்கள் எல்லாம் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்களையும் இதில் தோடர்களோட மன்னராகவும் நாகர்களோட மன்னன் இருளர்களோட மன்னன் அப்படிங்கிறதெல்லாம் நான் எழுதி என்னோடய கற்பனை கதையில் சேர்த்திருக்கேன். நீங்கள் இந்த கதையை வாசிக்கும்போது அங்கெல்லாம் போகணும்னு உங்களுக்கு ஆசை வரும், இந்த கௌசிகா நதியை பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும், இந்த நொய்யல் ரிவரை காப்பாற்றணும், நொய்யலுங்கிற இந்த காஞ்சி நதியை எவ்வளவோ எத்தனை ஆண்டுகள் ஓடியிருக்கோம் நமக்கு யாருக்கு தெரியும். ஒரு நதி வந்து எப்படி தோன்றி எவ்வளோ வருஷமாக ஓடிச்சுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மனித சமுதாயம் வந்து தன்னால் முடிஞ்ச இந்த இயற்கையை காப்பாற்றணும், நம்ம எதிர்கால சமுதாயத்தினருக்கு வந்து
நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணை பற்றியும், நம்ம வரலாறை பற்றியும், நம்ம நதிகளை பற்றியும், நம்ம நீர் வளத்தை பற்றியும், நம்ம நீர் மேலாண்மை பற்றியும், நம்ம மக்கள் செஞ்ச எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல்னால தான் நான் வரலாற்று நூல்களாக எழுதணும்னு முடிவு பண்ணேன். இது மேற்கொண்டு எப்படி இந்த ஸ்டோரி டெவலப் ஆகி அந்த கௌசிகா நதியில் வந்து எப்படி அழகாக அவங்க அரண்மனையெல்லாம் இது பண்ணாங்க, நிர்மாணம் பண்ணாங்க, இங்கே இருக்கிற தண்டுமாரியம்மன் கோயில், கோணியம்மன் கோயில், இது தண்டுமாரியம்மன் அப்படின்னாலே ஒரு படைப்பிரிவுகள், படைப்பிரிவுகளின் தண்டு வந்து தங்கின இடம்தான் தண்டுமாரியம்மன். அங்கே ஒரு அம்மனை வச்சு வழிபட்டதுனால தான் அந்த அம்மனுக்கு பேர் தண்டுமாரியம்மன் பேர். ஸோ அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே குங்குமாநகரம் வந்து சண்டைக்கு பேர் போன இடமா தான் இருந்திருக்குது. இப்போ கூட வீட்டிலெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிடும்போது ஏன் இவ்வளோ அவசரமாக சாப்பிட்டு எழுந்திரிக்கிறேன், இங்கே என்ன சண்டையாக வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. கொங்கு மக்கள் வந்து மெதுவாக சாப்பிட்டு போய் இப்போ என்ன சண்டையாக வந்துருச்சுன்னு கேட்பாங்க. அது மாதிரி நிறைய போர்களில் கலந்துட்டவங்க தான் இந்த கொங்கு ஜனங்க. அப்போ வந்து வீரம்ங்கிறது ஒன்று இருந்தால் தானே அந்த கொங்கு சண்டையை நீங்கள் எல்லாம் நடந்திருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வீரம் செறிந்த மண் இந்த கொங்கு மண். இதை பற்றிய குறுநில மன்னர்களை பற்றியோ எதுவுமே வரலாற்று சான்றுகள் இல்லாததுனால நான் வந்து என்னோடய கதாநாயகனை வந்து கோவனை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த வரலாற்று சான்றுகளையெல்லாம் இனிமேலாவது இந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டுபிடிப்பாங்களா யாராவது அப்படிங்கிற ஆர்வத்துலேயும் இது பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நிறைய கதை மாந்தர்களை சொல்லியிருக்கேன். பொன்னன் வளவன், அந்த காஞ்சி கரையில் ஆண்ட மன்னனோட பேர் வந்து பொன்னன் வளவன். பொன்னன் வளவன் மனைவி பேர் வந்து மதுரையை சேர்ந்த குலசேகரனோட பாண்டிய மன்னனோட வளர்ப்பு பெண் அப்படின்னு காமிச்சிருக்கேன், மங்களதேவி அப்படின்னு. ஸோ அந்த காலத்துலேருந்தே கொங்கு இவங்களுக்கும் பாண்டியர்களுக்கெல்லாம் வந்து பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் எல்லாத்துக்குமே உறவு முறை, பெண் கொடுத்து பெண் வாங்கிறது அது மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அந்த வரலாற்று உண்மைகளையெல்லாம் நான் பேராசிரியர் ரவி சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்து உதவினார், நிறைய நூல்கள் படிக்கிறதுக்கு உதவினார். கொங்கு எல்லைகள், கொங்கு நாடுன்னு ஒன்று இருந்திருந்தால் அதனுடைய எல்லைகள் எது வரைக்கும் இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து புலவர் குழந்தைங்கிறவர் 1962 அந்த புக்கு வந்திருக்கு. அப்போல்லாம் நானே பிறக்கலை. அந்த புக்கை படிக்கும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் கொங்கு மண்ணினோட இது வந்து கிட்டத்தட்ட மைசூர் வரைக்கும் இந்த கொங்கு மண்ணோட எல்லைகள் வந்து பரவி இருந்திருக்குது. இந்த பக்கம் நீங்கள் பழனி தஞ்சாவூர் வரைக்கும் பரவி இருந்திருக்குது. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆண்டவங்க வந்து ஒன்றுமே தெரியாமல் போகிற அளவுக்கு எப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன். எனக்கு இந்த மண்ணையும் இந்த கௌசிகா நதியையும் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியாக தான் இதை எழுதியிருக்கேன். இதை அடுத்து வரப்போகிற இதனுடைய தொடர்ச்சியும் இனி எழுத போகிறேன். அதையும் தலைப்புகள்கிட்டு தான் அடுத்த பார்ட்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். இதனோட கண்டினியூட்டி இருக்குது. இந்த மண்ணை பற்றியும், இந்த நதிகளை பற்றியும், இந்த கொங்கு மண்டலத்தை பற்றியும் நான் எப்படி உணர்றேனோ அது மாதிரி நீங்களும் கட்டாயமாக இதை உணர்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வருது. இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். இங்கே இருக்கிற இந்த பழனியம்பதி, மதுரை, இந்த நீலகிரியில் இருக்கிற தோடர்கள், இருளர்கள், இந்த சமுதாயத்தினரை பற்றி பார்ப்பீங்க. இந்த கௌசிகா நதிங்கிறது எங்கே ஓடுறது, எங்கே ஓடுதுன்னு ஒரு தடவையாவது வந்து பார்ப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த காஞ்சி நதி, அதாவது நொய்யலாறு, இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்னோடய எதிர்கால சந்ததியினர் கட்டாயமாக முயற்சி பண்ணுவீங்க. தமிழ் கூறும் நல்லுலையில் இருக்கிற அனைவரும் என்னோடய நாவலை வந்து ஆதரித்து வாங்கி படிக்கணும். இது வந்து இப்போ இந்த புத்தகம் வந்து விற்பனையில் இருக்குது. சென்னை புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு, நந்தனம் மைதானத்தில் நடந்துகிட்ருக்கு, ஒய்எம்சிஏ மைதானத்தில். அதில் வானதி பதிப்பகம் 664-665 ஸ்டால் நம்பர். அதில் வந்து இப்போ கௌசிகா நாவல் வந்து விற்பனையில் இருக்குது.